ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கடையிலலாம் வாங்குற மாதிரியே வந்து சம்சா வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளாடி வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு சம்சா ரெசிபி தான் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். இது என்ன சம்சான்னு பார்த்திங்கன்னா வெங்காய சமோசா தான். நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துடுங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டானா அதுக்கு பதிலாக வந்து கோதுமை மாவு கூட இதை வந்து போட்டுக்கிடலாம். இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியான மாவு மாதிரி பிசைஞ்சிடுது. நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசையும்ல அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து தேய்க்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் எல்லாமே ஒரே சைஸில் வர்ற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இப்போ எல்லாமே போட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மாவு போட்டுட்டு நல்லா வந்து தின்னாக உருட்டி எடுத்துடுங்க. அந்த சம்சா ஸ்வீட்டு தான் தயாரிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோத்துக்கு தின்னாக வர முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாட்டு வந்து நல்லா வந்து திரட்டி எடுத்துடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ தவால போட்டு ஒரு 30 seconds போட்டாலே போதும். ரெண்டு சைடும் லைட்டாக வெந்தால் போதும். அப்படியே திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்படியே எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு விடுங்க. பெருஞ்சீரகம் போட்டு லைட்டாக வந்து வெடிக்கணும். இது நல்லா வெடிச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு விடுங்க. அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய உள்ளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடுங்க. இதை வந்து ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து வதக்கினாலே போதும். அது வந்து நம்ம வந்து சம்சாக்கில் உள்ளாடி வைக்கும் போது அதுலேயும் பொறிஞ்சு வந்து நல்லா வந்து குக்காகி வந்துடும். அதனால் வந்து ரொம்ப வந்து வதங்க வேண்டாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஷீட் இருக்குல்ல அதில் இருந்து எடுத்துகிட்டு அப்படியே சென்டரில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இப்படி மடிச்சிட்டு அந்த மைதா மாவு பேஸ்ட் இருக்குல்ல அதையும் வச்சுட்டு நல்லா வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துடுங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். எந்த ஒரு வேஸ்டேஜ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சைடில் நம்ம கட் பண்ணி தூர போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்படினா தான் அந்த சம்சா வந்து ஆறுனா கூட நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் அப்பப்போ நல்லா வந்து திருப்பி போட்டுருங்க. நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அதுவே நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வரும். அந்த அளவுக்கு வந்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா சம்சாவுமே வந்து போட்டு வந்து எடுத்துடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து நான் வந்து உள்ளி ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து இதே உள்ளி ஸ்டஃபிங் கூடவே ஒரு அவிச்ச உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி போட்டு வச்சா உருளைக்கிழங்கு சம்சா ரெடி ஆகிரும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.